ஜெர்மனி செல்லும் தமிழர்கள் செய்யும் தவறு அரசாங்கத்தின் 3000 யூரோ விரயம். பல ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் தமிழர்கள் அந்த நாட்டுக்குரிய மொழியை கற்பதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அந்தந்த நாடுகளில் மொழி கட்டாயமாகும். குடியுரிமை மற்றும் அரசாங்க வேலைகளை பெற்றுக்கொள்ள மொழி அறிவு என்பது மிகவும் முக்கியமானது. இவ்வாறான நிலையில் ஜெர்மனிக்கு விஜயம் செய்யும் பல தமிழர்கள் அந்நாட்டு அரசினால் வழங்கப்படும் இலவச கல்வியை பெற்றுக்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு அதிகமாக உள்ளது. ஜெர்மனுக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு அரசாங்கத்தால் இன்டகிரேஷன் பாடநெறி இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. இதற்காக அரசாங்கம் 3000 யூரோவை செலவிடுகிறது. 8 மாதங்களில் இந்த பாடநெறியை பூர்த்தி செய்வதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சிலர் கல்வியை தொடர்ந்தாலும் பலர் வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் இக்கட்டான நேரத்தில் பலர் தமது சொந்த பணத்தை செலவு செய்து இந்த பாடநெறியை பயில்கின்றனர். இவ்வாறான நிலையில் ஆரம்பத்திலேயே பாடநெறியை பூர்த்தி செய்தால் பணமும் நேரமும் மிகுதியாகும். சில தமிழர்கள் மொழியின் புரிதலின்மையால் அதனை தவிர்ப்பதாக தெரிவித்துள்ளனர். எனினும் தொடர்ந்து வகுப்பு சென்று வரும்போது இலகுவாக மொழியை கற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்டகிரேஷன் பாடநெறி என்பது பல்வேறு துறைகளை ஒருங்கிணைப்பாடாக கொண்ட ஒரு பகுதியாகும். ஒரு பாடமாக அல்லது பட்டப்படிப்பாக இணைக்கும் கல்வி திட்டங்களாகும். இந்த படிப்புகள் மாணவர்களுக்கு விரிவான மற்றும் முழுமையான கல்வியை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கியது மற்றும் பல்வேறு வகையான தொழில்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்தல் ஆகும்.